வாசன் அவர்களுக்கும் இது ராமசுவாமி அவர்களுக்கும் இது சிவகுமார் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் உங்க எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி இது. நான் வந்தது, நான் கலந்து கொண்டது, ஒரு தமிழ் படப்பிடிப்புக்காக நான் சென்னைக்கு வந்திருக்கேன். பெங்களூரில் வசிக்கும் ரெண்டு நாளாக நான் வந்து மெசேஜஸ் பார்க்கல, நான் வந்து ஐஃபோனை தொடவே இல்லை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கேன்னு சொல்லிட்டு, நாளைக்கு காத்தால தானே ஷூட்டிங்னு சொல்லிட்டு, ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஆல் தி மெசேஜஸ். அதில் வந்து முக்தா ஃபிலிம்ஸ் 60 அப்படின்னு ஒரு நல்ல அழகான அழைப்பிதழ், ஒரு அன்பு கூறிய ஒரு நல்ல வரவேற்பு எழுதின ஒரு கடிதம், அது பார்க்க நேரிட்டது எனக்கு. இல்லைன்னா இப்படி ஒரு இனிமையான அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை உங்களை எல்லாம் சந்திப்போம் இந்த பாக்கியத்தை நான் இழந்திருப்பேன். இத்தனை நாளைக்கும் ஹெல்ஃபோன் அப்படின்பே, செல்ஃபோன்னே சொல்லலை, ஹெல்ஃபோன் ரிங் ஆகுது எடு அப்படின்பே, பட் இன்னைக்கு அது சொல்லவே மாட்டேன். இட் இஸ் எ ஹெவன் ஃபோன் ஃபார் மீ, பிகாஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது முக்தா ஃபிலிம்ஸ் 60 என்னுடைய திரைப்பட வாழ்க்கை 70 ஆயிடுச்சு. இன்னைக்கு தாமரை கூட முதல ஒரு படத்தில் 1958 நான் கதாநாயகியாக நடித்து பாருங்க, 1958 ரொம்ப தூரம் கடந்து வந்திருக்கேன். பட் முக்தா ஃபிலிம்ஸ் எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன். இருந்தாலும் அந்த ஒரு ஜென்டில்மேன் ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை இன்னைக்குமே தவறுறதே இல்லை. எங்களை எல்லாம் கௌரவம் கொடுத்து அன்பு செலுத்தி எங்களை நடத்துகிற விதமே அவர்கிட்ட தனிமை தான் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் கிட்டெல்லாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், பட் இப்படிப்பட்ட ஒரு வைரம், ஜெம் ஆஃப் எ பர்சன் நான் பார்த்ததில் முக்தா ஃபிலிம்ஸ் அவரை வந்து யாருமே மீட் பண்ணிக்க முடியாத. இன்னைக்கு இத்தனை பேருங்க இருக்கீங்க, எல்லா மகான் நடிகைகள் நடிகர்கள் நடித்த ஒரு திறமை, அவருடைய சர்வீஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு, அதெல்லாம் அவருடைய ஸ்ரீனிவாசன் சார், முக்தா ஃபிலிம் ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க, அவருடைய வாழ்க்கையில் அடங்கியிருக்கு இத்தனை பேருடைய லைஃப். இன்னைக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் யார் ஒருத்தர் கூட பாக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த படங்களில் நடித்து பேர் வாங்காதவங்க யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. எப்படி ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்க்க முடியாது, அப்படி ஒரு மகான் மனுஷனை நம்ம பார்க்க முடியாது. அவர் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி அவர் செஞ்ச ஒரு சேவையை நம்ம எல்லாம் பாராட்டி இத்தனை பேருக்கு முக்தா ஃபிலிம்ஸ் வந்து அவர் இந்த கௌரவத்தை கொடுத்து ஒரு நல்ல காரியத்தை நடக்கும்போது எங்கே இருந்தாலும் அவர் நம்மளை எல்லாம் மனசார வாழ்த்துவார். அவருடைய ஆசைகள் நமக்கு எப்பவுமே இருக்கும். அவர் எடுத்த மாதிரி தரமான படங்கள் நடக்கணும். இனிமேல் எவ்வளவோ இண்டஸ்ட்ரி மாறி இருக்கு, பட் நல்லது நடக்கும்போது அது இன்னைக்கு கூட நம்ம நினச்சி பார்க்குறோம்னா அந்த இனிய நாள் அந்த பொற்காலம் மறுபடி நமக்கு எல்லாருக்கும் வரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு முக்தா ஃபிலிம்ஸுக்கு இன்றைக்கி என்னுடைய வாழ்த்துகள், என்னுடைய ஆசைகள். ஏன்னா வயசு 89 போச்சு. ஸோ வாழ்த்தி ஆசீர்வாதம் தெரிவிக்கிற அந்த அருகதே எனக்கு இருக்குன்னு நான் பூரணமாக நம்புகிறேன். லாங் லிவ் முக்தா ஃபிலிம்ஸ். தேங்க்யூ.
இன்ட்ரடியூஸ் ஆனாங்க தம்பதிகள்ன்ற படத்தில். அந்த பாட்டு வந்து ஒரு நிமிஷம் அந்த பாடுறதுக்கு சொல்லணும் அவங்களுக்கு. அதுக்கு நடித்தது வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களும் திரு சிவகுமார். விதமான சவரணத்துக்கும் சரணத்துக்கும் இடம் கொடுக்காமல் கடைசி வரை நடிகர் தரப்பின் கூடவே இருந்தவர்கள் திரு பாலாஜியும் திரு முக்தா சீனிவாசனும் அவர்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு எனது என்டி ஃபேன்ஸ் நடிகர் தரப்பின் ஃபிலிம் சொசைட்டி சார்பாக இந்த நினைவு பரிசை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னாலே சினிமா துறையில் தேவர் ஃபிலிம்ஸ், முக்தா ஃபிலிம்ஸ் இதெல்லாம் கரெக்டு டைமுக்கு கரெக்டு சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு ஆர்டிஸ்டுகள்கிட்ட நல்ல பேர் இருக்குது. எவ்வளோ பெரியவங்க நடித்த கூட முக்தா ஃபிலிம்ஸ் ரொம்ப கரெக்டாக நடந்துடும் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தா ஃபிலிம்ஸ், நான் நிறைக்குடம் ஆயிரம் என்ற படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லணும். நல்ல கதைகள், நல்ல வசனங்கள், நல்ல பாடல்கள், நல்ல உறவுகள், அதெல்லாமே இருந்தது அந்த அந்த டைமில் இருந்தது. ரொம்ப சந்தோஷமான விஷயம், தாய்மார்களையும் தந்தைமார்களையும் முதியோர் இருந்தாலே முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற இந்த டைம்ல அம்மா அப்பா அப்பா பெரியப்பா நிறுவனத்துக்கு இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான்மா, இதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப சால சால அந்த அதாவது இவங்களை பெத்த அப்பா அம்மா அவங்க குடும்பத்தினர் ரொம்ப 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 சந்தோஷப்படணும். ஏன்னா மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது, அம்மா அப்பாவுக்கு வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. முக்தா ஸ்ரீனிவாசன் ரொம்ப சிறந்த டைரக்டர். அதே மாதிரி நிறைய பேர் இந்த அவையில் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம கடலுக்கு போனால் என்ன பண்ணுவோம், காலை கழுவிப்போம், அப்புறம் கொஞ்சம் தலையில் தண்ணி தெளிச்சுக்குவோம், நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அலைகள் எப்படி வந்து காலத்தோடுதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் கடலுக்கு போய் தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டு வரல, ஆழம் பார்த்து அதில் குதித்து உள்ளே இருந்து முத்துக்கள் பவழங்கள் வலம்புரி சங்குகள் கொண்டு வந்தது. பாருங்க இருக்கிற டைரக்டர் பாரதி ராஜா, அவருடைய சிஷ்யன் சொல்றாங்க குருவனு மிஞ்சின சிஷுடினா, அந்த மாதிரி ஒரு டைரக்டர். எப்படி ஒரு ஒரு வகையில் பார்த்தா மியூசிக் டைரக்டர் அவர் தானா, அவர் தான் டான்ஸ் மாஸ்டர், அவர் தான் டைலாக் ரைட்டர், அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஹீரோ. சார் இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஆழம் பார்த்தவங்க இவங்க எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கும் டைலாக் எழுதுறதுக்கும் ஒரு காமெடி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி சபையில் நான் இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் உங்களை எல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எங்கேயுமே வெளியே வர்றதில்லை, ஊடகங்களுக்கும் அதுக்கும் இன்டர்வியூ கொடுக்கறதில்ல, எல்லாரும் என் மேலே கொஞ்சம் ஏன் வர்றதில்லை ஏன் பேசுறதில்ல என்ன ஆச்சு என்னன்னு கேட்குறாங்க. என்னோட டெஸ்டினேஷனை நான் முடிவு பண்ணிட்டேன், ரொம்ப தூரம் போயாச்சு. இந்த வெளிச்சமான லைட்கள் இல்லை இந்த மாதிரி கேமராக்கள் ஊடகங்கள் இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் தூரமாகவே இருக்கேன். ஏன்னா நான் போகிற அந்த ஒரு இதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதுக்காக என்னை எல்லாருமே மன்னிக்கணும். இன்றைக்கு மட்டும் நான் வந்திருக்கிற காரணம் என்னன்னா, அவர் நீங்கள் வரணுமா வரணுமா நான் எதுக்குங்க வேண்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களை பார்க்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க, இல்லை நான் பார்க்கணும்னு வரேன். எத்தனை பேர் இதில் நடிச்சிருக்கிறாங்க, அத்தனை பேரையும் நான் பார்க்கணுமே, மறுபடியும் எப்போ பார்க்கறது, வயசானது இல்லை. அதனால் எல்லாரையும் பார்க்கறதுக்காகவே இந்த சபைக்கு நான் வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்த்தது. என்னை பார்த்த உடனே எல்லாரும் முகம் மலருது,
ஐயோ இந்த இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல பார்த்திருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன், குழந்தைகளே பெற்றிருக்க மாட்டேன், நடிகையாவே அப்படியே இருந்திருப்பேன். அப்போ உங்களை எல்லாம் மீட் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை, இத்தனை ஊடகங்கள் இல்லை, எலக்ட்ரானிக் மீடியா இல்லை, ஏதோ ஒரு வரியில் விட்டு என்னலாம் அந்த மாதிரி பத்திரிகைகள். எங்களை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. டைரக்டர் சொல்லுவார், சூப்பரா ஓடுது அந்த படம், அங்க எங்க போய் பார்க்கறது, பார்க்கறதுக்கு டைமே இல்லை. வசந்த மாளிகை பத்தி எத்தனை பேர் பேசுறாங்களோ, அந்த படம் எங்கே போனாலும் 15 வயசுல நான் நடித்த உயர்ந்த மனிதன் அப்போதான் இவர் எனக்கு புள்ள சிவகுமார் சார், நினைச்சாலே சிரிப்பு வருது. அந்த படம் 15 வயசு எனக்கு, நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா சுசீலாமா பாட்டு பண்ணாங்க, அந்த பாட்டு என்னை எவ்வளவு பிரபலமாக்கிடுச்சுன்னா, இன்றைக்கு எங்க போனாலும் துணை கிடைக்கும், எங்கேயாவது ஷாப்பிங்கோ சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கு போனா நாளை இந்த வேலை பார்த்தானே நீங்க வசந்த மாளிகை தானே நீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கும். அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் நடிச்சதுனால என்னோட பெயரும் புகழும் இன்றைய வரைக்கும் இருக்குதுன்னா அதுதான் ஒரு காரணம். நான் பெருசா நடிச்சேன்னு இல்லை, நான் வந்து நடிச்சேன்னு சொல்றதை விட அதுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டேன். அந்த டைம்ல வேற எந்த யோசனையும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நடிச்சுட்டு, அவங்க என்ன பாத்திரம் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மேக்கப் போட்டுட்டு ஒரு சிலையாட்டமா நின்னதுதான் என்னுடைய உழைப்பு. மற்றதெல்லாம் டைரக்டர்ஸ், தி லெஜெண்ட்ஸ், அவங்க அவங்க செதுக்கிய சிற்பன் தான். நான் மட்டுமே பெரிய அழகின்னு சொல்லிட முடியாது, நான் மட்டுமே பெரிய தமிழ் பேசிட்டேன், தமிழ் புலவின்னு சொல்ல முடியாது. அவங்க கத்து கொடுத்தாங்க எனக்கு, கன்னடம் பேசினாலும் நான் இதே மாதிரி தான் பேசுவேன், எந்த பாஷைக்கு போறேனோ அந்த பாஷையை நான் கத்துக்கிட்டு டப்பிங் இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும், நான் தான் பேசணும், என்னோட வாய்ஸ் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கத்துக்கிட்டேன். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வந்து ஒரு 2-3 மாதம் இதை பத்தியே நினைச்சு இதை பத்தியே பேசி நான் போற வழியில ஒரு இடத்துல நின்றுணும், நான் போகிற வழி ரொம்ப தூரம் போயிட்டேன். மறுபடியும் அப்பப்போ இந்த மாதிரி கூப்பிடும்போது ஐயோ அவங்கள மனசு புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மேக்கப் போட்டு மறுபடியும் லிப்ஸ்டிக்கை போட்டு மறுபடியும் நல்ல போட அதுக்கு மேட்சிங் இதுக்கு மேட்சிங் என்ன நினச்சிக்குவாங்களோ, அப்போ கனவு கண்ணியாக இருந்தேனே இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாதுன்னு மறுபடியும் என்ன என் டெஸ்டினேஷன் வந்து கொஞ்சம் குறையுது. இன்னும் சீக்கிரம் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இங்கேயே நின்றுட்டு இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும், சௌகாரமாக பார்க்கணும். அதே மாதிரி நிறைய என்னுடைய உறவுகள், என் சினிமா உறவுகள், எங்கள் சொந்த வீட்டில் கட்டின வீட்டில் பெத்த அம்மா கிட்ட சொந்த பந்தங்கள்கிட்ட எவ்வளோ நாள் நான் வீட்டில் இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஸ்டுடியோவில் வெளிப்புற காட்சிக்கு போகும்போது எத்தனை பந்தங்கள் எத்தனை உறவுகள், எவ்வளோ அந்த சந்தோஷத்தை வேற யாராலையும் கொண்டு வர முடியாது, வேற யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க வெளியில் இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையா ஒரு பெரிய ஹீரோ இவங்க புதுசாக வந்த நடிகைன்றது இல்லாமல் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பயம் இல்லாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கி ஒரு நல்ல வழியாக எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இந்த முக்தா ஸ்ரீனிவாசன் சார் வந்து சொல்லணும்னாக்கா, அவர் ரொம்ப சினிமாக்காரங்க நிறைய பேசுவாங்க, கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதாவது நம்மளை புக் பண்ணி வரும்போது நிறைய பேசுவாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது, அவர் இருக்கிறது தான் பேசுவார், உண்மைதான் சொல்லுவார். அது என்ன படம் பண்ண போகிற என்ன கதாபாத்திரம் அது, நீ தான் நடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது, இந்த இந்த மாதிரி பாத்திரம் நீ நடித்தா உனக்கு நல்ல பேர் வரும்னு தான் சொல்லுவார். அந்த படத்துக்கு பேர் வரும்னு இல்லை, உனக்கு பேர் வரும் இந்த படத்தில் நீ நடித்தான்னு சொல்லுவார். நான் சரின்னு சொல்லி நான் பண்ணுவேன். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லை, இருந்தாலும் எங்கிருந்தோ அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அந்த குடும்பத்தினரையும் கடவுள் நல்லா வச்சிருக்கணும். அருணாச்சல சிவன் எல்லாருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து முதல் வரிசையில உட்கார்ந்துருக்கு எல்லாரையும் பார்க்கும்போது என்னை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு நிலா தெரிஞ்சது எனக்கு. எத்தனை நிலா, நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வாங்கலாம்னு சொன்னாங்க பாரு, இப்ப பார்த்தேன்னா இந்த முதல் வரிசையில எல்லாருமே
அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்தா ஃபிலிம்ஸ், அவங்க குடும்பத்தாருக்கு, ரவிக்கும், இன்னும் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை கேட்டு நீங்கள் உட்கார்ந்ததுக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. எனக்கு பம்பாயில் வந்து ஒரு நாடக நடிகர் திரைப்பட நடிகராக இருந்தவர் பிருத்திவிராஜ் கபூர். பிருத்திவிராஜ் கபூருங்கிறவர் கொஞ்சம் ஏமே சாலுகளில் 10-15 பேர் இருக்கிறீங்க. அந்த முகலே ஆசம், அதை தமிழில் அக்பர்னு வந்துச்சு, அந்த முகலே ஆசம் அக்பராக வந்துச்சு அவர். அந்த வேஷத்தை போனால் இந்தியாவில் இனிமேல் எவனும் பொறுக்க முடியாது. அந்த சைஸ் உருவம், அந்த மீசை, ராஜ மீசை, அந்த சாதனாவும் திலீப்குமார் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து லவ் சுட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அக்பர் வந்துட்டு அந்த தகவல் கொடுத்தோடனே இந்த பொண்ணும் சாதனா ஓடுவாள், ஒரு ட்ராலி போட்டுருப்பான், கடை 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 கடைனு ட்ராலி போட்டு 100 அடி இந்த அம்மா ட்ராலி போயிட்டே இருக்கும். போய் ஜெய்ஜாண்டி கேட்டு அந்த கேட்டை தட்டினோடனே கதவை திறந்தால் ஒரு விசுரோம்னு சொல்லுவீங்க, மகாவிஷ்ணுபதி விசுரம் அந்த மாதிரி ஒருத்தர் நிற்பான், பயங்கரமாக நிற்பான், அவன் தான் பிருத்திவிராஜ் கபூர். அந்த அந்த இடத்த யாருமே இன்றைக்கே அடிக்க முடியல. அந்த பிருத்திவிராஜ் கபூர் பையன் தான் ராஜ் கபூர். ராஜ் கபூருடைய தமிழ்நாட்டு வாரிசு தான் பாக்யராஜ். ஒரு கலோக்கியில் சொல்ல தப்பா கேனமாக இருப்பான், கேனமாயே நடிப்பான் ராஜ் கபூர். ஆனால் அது பயங்கர அறிவாளியாக இருப்பான். சார்லி சாப்ளின் கேனமாக நடிப்பான், அது பெரிய அறிவாளியாக இருப்பான். அந்த அம்மா மிகப்பெரிய அறிவாளி கோமாளி நடிச்சிட்டு இருப்பார். 15 வருஷம் தமிழ் சினிமாவில் அவரை போல திரைக்கதை யோசனை எழுதி அவர் நடித்த யார் யாருமே இல்லை. அந்த பாக்யராஜ் இருப்பார். முக்தா ஃபிலிம்ஸ் 60வது ஆண்டு வைர விழா, அதுக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கும் மரியாதைக்குரிய ஐயா பெரியவர் இளகணேசன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் முக்தா ஃபிலிம்ஸ் குடும்பத்தார், அவங்களுக்கு பக்க பலமாக இருக்கிற அவங்களுடைய ஸ்டாஃப், ஊழியர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். குறிப்பாக வாசுக்கு ஸ்பெஷல் வணக்கம். ஏன் வாசுக்கு ஸ்பெஷல் வணக்கம்னா, அவருமான ஆள் இருந்தால் தான் இந்த கம்பெனியில் 60 வருஷம் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் கூட கொஞ்ச நாள் அந்த பழக்கமாக இருந்தால் கூட அவர் எவ்வளோ சின்சியராக இருந்துட்டுருக்காரு, அவங்களுடைய எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட அவர் எனக்கு முக்தா சீனிவாசன் சார் ஏ வாசு அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இவங்க கூப்பிடும் போது அதே சவுண்டு கேட்குது எனக்கு, இவங்களும் அதே மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற மற்ற பெரியவங்க, முன்னாள் இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு ஸ்பெஷல் வணக்கம், ஒருத்தருக்கு இல்லை ஒரு குரூப்புக்கே சொல்லணும், நமக்கு இன்றைக்கி இருக்குதா, கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களான்னு பாவம் மியூசிக் பார்த்துருக்காருங்க, பரிதாபமாக உட்காந்து அவங்களுக்கும் அவங்க பொறுமைக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம் சொல்லணும். நான் வந்து முக்தா ஃபிலிம்ஸுக்கு எனக்கு எப்போ ரெஜிஸ்டர் ஆச்சு மைண்டில் அப்படின்னா, கோயம்புத்தூர் இருக்கும்போது தேன்மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், சோசார் அவர் ஆக்ட் பண்ணி அந்த படம், அதை ஒரு 2-3 தடவை பார்த்தேன், அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த படம். அதில் தான் முக்தா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே நான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா பிரவீனா வந்து பக்கத்து வீட்டில் இருந்ததுனால அப்போ தான் இது முக்தா ஃபிலிம்ஸு, அவங்க சீனிவாஸ் சார் வீடு அப்படின்னாங்க, எதிர்த்தரப்பில் பானுமதி அம்மா வீடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பிரவீனா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, நாங்கள்லாம் ஒன்றா கேம் விளையாண்டுட்டுருப்போம் அப்படின்னு, யாருன்னா சுந்தர் ரவி கோவிந்து நாங்கள்லாம் விளையாண்டுருப்போம்னாங்க. இங்கே வாங்க, இவங்கெல்லாம் விளையாண்டுருப்பானாங்க. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் எனக்கு வயசான மாதிரியே நினைக்கல, இப்போ இவங்களை பார்த்ததுக்கப்புறம்னா ஓ நமக்கு வயசாகிடுச்சு போலக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்கத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்தான் சீனிவாஸ் சாரெல்லாம் நல்லா பழக்கம், சினிமாவில் இருக்கிறத விட அந்த பழக்கம் ரொம்ப கம்மி. ஆனால் சினிமாவில் இருக்கிற ஆட்கள் வந்து அடிக்கடி அவர் முக்தா ஃபிலிம்ஸை பற்றியும் சீனிவாஸ் சார் பற்றியும் எனக்கு அடிக்கடி அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா கலைஞானம் அவர்கள், தூயவன் அவர்கள் இவங்கெல்லாம் ரெகுலராக இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருந்தது, அதை வந்து ரொம்ப சிறப்பாக அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருப்பார், எவ்வளோ பன்ச்சுவலாக இருப்பார், அதே மாதிரி வந்து எவ்வளோ பிளானிங் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தூயவன் அவர்களும் கலைஞானமும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு நான் வேலைக்காக கேட்டுருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் கலைஞானம் சொல்லுவார், அது ரொம்ப காமெடியாக இருக்கும், என்னென்னா தப்பாக நினைக்கூடாது யாரும், ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது இவங்க சிக்கனமாக இருக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து கஞ்சத்தனமாக தெரியும்,
ஆனால் இவன் எவ்வளோ சிக்கனமாக இருக்கணுமோ எப்படி பிளான், ஏன்னா இல்லைன்னா 60 வருஷமெல்லாம் இப்படி எல்லாம் கம்பெனி சினிமா வந்து நிலைச்சு நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து கலைஞர் நான் சொல்லுவார், என்னென்னா கதை சொல்ல வர்றாராம். கதை சொல்ல வரும்போது சீனிவாசன் சார் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க கலைஞானோ அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் 15,000 அப்படின்னு சொல்லி சொன்னேன். அஜிஜோ இவ்வளோவான்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் முக்தா சீனிவாசன் சார் ஒரே கும்பிடு ப்ளீஸ் விட்டுருங்க, என்ன 15,000 கொடுத்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன இவ்வளோ பெரிய கும்பிடு போட்டு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான். ஆனால் அது முக்தா ஃபிலிம்ஸ்க்காக அல்ல, அதுதான் ஒரு பெரிய நம்ம கவனிக்க வேண்டிய பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம். என்னென்னா வேறு கம்பெனிக்கு அவர் டைரக்ட் பண்ணுறாரு, அவர் டைரக்ட் பண்ணுறது யாரோ வேணும் செட்டியார் தானே, அதனால் அவங்க காசு கொடுக்கணும்னு நினைக்கல. தன்னுடைய சொந்த கம்பெனிக்கு என்னவோ அது மாதிரி இந்த 5,000 தான் என்னால் முடியும் அப்படின்ட்டு சாரி கலைஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் சீனிவாச சார்லாம் அவ்வளோ இதாக இருந்தாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கும்போது அப்புறம் நான் அவரோடு சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு படம் மட்டும் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆக்ட் பண்ண ஒரு படம், டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது, ஆனால் அது சரியாக செட் ஆகி வரல. என்னென்னா இந்த இது நம்மால் அவர் வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு கொடுங்க, பாக்கியராஜ் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ஆக்ட் பண்ணணும் இல்லைன்னு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னாரு. நான் இது நம்மால் கதையை சொன்னேன், ஒரு 15-20 நாள் டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டார், ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது நல்ல கதை, நியாயமான கதை, கருப்புள்ள கதை, ஆனால் நான் எடுத்து எங்கள் ஆளுக்கு என்னை சும்மா விடவே மாட்டாங்க, அவங்கள சமாதானப்படுத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகி போகும், அதனால் இது நல்ல கதை நீங்கள் செய்யுங்க தப்பில்லை அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து அந்த படம் எடுக்க வேண்டியது மிஸ் ஆகி போச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த பக்கத்து வீட்டில் இருந்து அவர்கிட்ட எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த இதுக்கு போனாலும் அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு பேசுவார். நிறைய விஷயங்களில் வந்து ஏதாவது ஒன்று கலந்துக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா தாராளமாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன், வீட்டில் போய் பேசுவேன், அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இவங்ககிட்டலாம் எனக்கு அதிகமாக பழக முடியல, அவர்கிட்ட பழகினது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நடிக்கிறேன் இல்லையா, பூர்ணிமா வந்து 2 படம் நடிச்சிருக்கு, தம்பதிகள்னு 1 படம் நடிச்சிருக்கு, 1 படம் நடிச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணேன், அவர் இது முக்தா ஃபிலிம்ஸ் விழா அதோட சிவகுமார் சார் ஃபேமிலி விழாங்கிற மாதிரியே அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே நான் பார்க்குறேன், வந்ததுலேருந்தே அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். என்னை பற்றி சொல்லும்போது சொல்லிட்டு இருந்த ராஜ்கபூர் அப்படி இப்படின்லாம், நான் எனக்கு ராஜ்கபூர் படங்கள்லாம் முதல்ல பார்க்கவே இல்லை. நான் சினிமாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து தான் ராஜ்கபூர் ஸ்டைலியாக பண்ணுறாருன்னா எனக்கு ஒரே கோபம் கோபம் வரும், நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன் அதுன்னா ராஜ்கபூர் ஸ்டைலில் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது தான் ரொம்ப நாள் கழித்து டார்லிங் டார்லிங் ஃபீல்டில் தான் சார்லி சாப்பிட் படமும் அதே மாதிரி தான், நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் டார்லிங் டார்லிங் ஃபீல்டில் இல்லை எப்போ பார் சார்லி சாப்பிட்னு சொல்கிறாங்க, இவங்களை சொல்கிறாங்களே ராஜ்கபூர் சொல்கிறாங்க நேற்று, அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது எனக்கு அசத்தலாக இருந்தது. அசத்தல் மட்டுமல்ல அப்படியே ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா சார்லி சாப்பிட்னெல்லாம் வந்து நம்மளாம் டைலாக் எழுதுகிறோம், டைலாக்கே எழுதாமல் ஊமை படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க போது அதே அப்பா உலகம் கொண்டாடுற ஆளுங்க அப்படின்னு சொல்லும்போது கிரேட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அதை விட ஒரு பெரிய கிரேட் இப்போ சிவகுமார் சார் சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்தது. நான் இந்தி படம் பண்ணுறதுக்காக அந்த டைமில் பாம்பே போயிருந்தேன், பாம்பே போயிருக்கும்போது ஒரு தடவை போனிக்கப்பூர் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது சார் எக்ஸ்கியூஸ்மே அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸு அங்கிளை பார்த்துட்டு வந்துடலாமா, இல்லை அர்ஜென்ட்டாக நீங்கள் போகணுமா, இல்லை இல்லை என்ன அப்படின்னா இல்லை ராஜ்கபூர் அங்கிளை பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். தாராளமாக பார்த்து வர்றாங்க. எனக்கு ராஜ்கபூர் சார் வந்து கல்லாஜ ஒரு கல் அது மாதிரி படங்கள் இன்னும் சங்கம் இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்லாம் அங்கே இங்கேயும் பார்த்தது தான், நேரில் இங்கே பார்த்துருக்கேன், அவர் வந்துருக்கிறது பாம்பே. சரி நம்மளும் போய் கூட போய் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் போனோடனே அங்கே ராஜ்கபூர் சார் வந்தார், வந்தோடனே நானும் விஷ் பண்ணேன், ஆய் போனி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போது நான் கூட வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு சார் திஸ் பாக்யராஜி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் என்னை பாட்டு டார்லிங் 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 அப்படின்னாரு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் எங்கேயோ சென்னையில் நம்ம இங்கேயோ எங்கேயோ இருந்துட்டுருக்கோம், இங்கே எங்கேயோ படம் பார்த்துருக்கோம், ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு மனுஷன் ரிட்டையர்ட் ஆனால் அப்போ கூட அவர் சினிமாவிலேயே இருந்துருக்காரு, இப்போ யார் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக கவனிச்சிருந்தா. நான் என்னை வந்து நான் அதிகமாக போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோடனே டக்குனு டார்லிங் 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 சொன்னோடனே
இவங்களாம் சினிமாவில் எவ்வளோ ஜீனியஸாக இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, இன்னும் எப்படி இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மரியாதை கொடுக்குறதுங்கிறது வந்து தகும், அந்த மரியாதைக்குரிய ஆட்கள் தான். இப்போ வாணிஸ்ரீ அம்மா அவங்க வந்து பேசும்போது நான் அசந்து போய் பார்த்துட்டு கேட்குறேன், என்னென்னா அவ்வளோ கமாண்டிங்காக அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, அப்புறம் உள்ளத்துலேருந்து மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அது வந்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ உங்களையெல்லாம் பார்க்குறதுக்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சினிமாலேருந்து விலகி நிற்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு சமாச்சாரம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று கூப்பிட்றாங்கும்போது அவங்க வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து பேசினாங்க அப்படிங்கும்போது அதையும் நான் ரொம்ப ரசித்து பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக பேசணுமா என்ன, அவங்க வேறு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, எல்லாருமே சிறப்பு செய்கிறதுக்கு நேரம் தெரியாது, அது இது என்ன பேசிட்டு விடாங்க என்ன சரி, வேறு வழியில் முடங்க பாயில்லங்கிற சடங்கு நிறுத்த முடியாது, அதனால் இந்த பழமொழிக்கு எதாவது பிரச்சனை வரப்போகுது. அதுதான் என்ன, இப்போ தான் நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப காமெடியாக இருந்தது, ஒருத்தர் என்னை பேசும்போது என்னை பாராட்டி ரொம்ப பேசுவார், மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுங்க இப்போ தான் தான் எனக்கு சம்மன் வந்து போயிட்டு வந்திருக்காரு மனுநீதி சோழன், இப்போ போய் மனுநீதி சோழன் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் சரி சீக்கிரமாக கச்சேரி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பேச வேண்டாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இல்லை பேசிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே உள்ளே போனோடனே ஆக்ட் பண்ணுறதுக்காக ஏதோ காமிக்கிறதுக்காக சில பேர் வேஷமெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது தான் இந்த கச்சேரிக்கு முன்னால், யாருமே இல்லைன்னா இப்படி அட்லீஸ்ட் நீங்களாவது பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா என்ன, கண்டிப்பாக நான் இருந்து பார்க்குறேன், ஏன்னா எனக்கு தெரியும் நடிக்கிறவங்களுக்கு வந்து பார்வையாளர் இல்லைன்னு நடிச்சிருந்த பிரயோஜனம், அதனால் பார்வையாளருங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுனால நான் இருந்து பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிவகுமார் சார் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அதே மாதிரி கணேஷ் சார் நீங்கள் வந்து இளகணேஷனா ஐயா வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக அவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப அதாக இருந்தது. வாணிசியமாக உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. பக்தி சேனல் வேலைக்கு வர சொல்லி